ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹைப்பர் லூப் கான்செப்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக வேகமான ஒரு தொழில்நுட்பம், ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹைப்பர் லூப் கான்செப்ட், இந்த கான்செப்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நிறுவனத்துடைய ஓனர், அதாவது இலான் மஸ்க், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. ஸோ அவர் வந்து எப்படின்னாக்கா, இது ஒரு குளோபல் காம்படிஷனாக வச்சுட்டார். அதாவது இது ஒரு டெக்னாலஜி, மிக வேகமான ஒரு தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்பத்துக்கு ஒரு குளோபல் காம்படிஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதற்கான முயற்சியை செய்யலாம். ஸோ அவங்க வந்து இதை வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அதுக்கான அவார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஹைப்பர்லூப் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அது மாதிரி சீ டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ இது ஒரு அஞ்சாவது தொழில்நுட்பம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹைப்பர்லூப் கான்செப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா, நமக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக கிடைக்கிது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்னை டு பெங்களூர் போகிறது வெறும் அரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 100-150 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ, 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும். இப்போ இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்தில் 760 மைல் தூரம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ புல்லட் ட்ரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் காஸ்ட் வந்து நமக்கு அதிகம். புல்லட் ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு 500 கிலோமீட்டர் தான் போக முடியும் ஒரு மணி நேரத்துக்கு. இப்போ இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 1000 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆக வேண்டிய பிளேஸ்க்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயமா இப்போ போயிட்டுருக்கு, ரிசர்ச்சில் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக வந்து யார் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறது தான் இதில் மெயினு. ஸோ இப்போ இதில் உலக நாடுகள் பல்வேறு இடங்களில், பல்வேறு யூனிவர்சிட்டிஸில் இதை ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இங்கே நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து இந்த ரிசர்ச்சில் இருக்காங்க. அவிஷ்கர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 70 மெம்பர்ஸ் கொண்ட இந்த ஸ்டூடெண்ட் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் அவங்க இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நடத்தின இந்த குளோபல் காம்படிஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஆசியாவிலேயே செலக்ட் ஆன ஒரு குரூப் வந்து இந்த குரூப் தான், நம்ம ஐஐடி மெட்ராஸ் குரூப் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் வீக் 2021 அப்படிங்கிற ஒரு ஒரு காம்படிஷன், ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ஸ்கேலபிள் பாட் அப்படின்னு சொல்லி அவார்டு வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸை செஞ்ச அந்த பாட், அதாவது பாட் அப்படிங்கிறது என்னென்ன வரும் இதில் சொல்கிறேன். ஸோ அந்த மோஸ்ட் ஸ்கேலபிள் பாட் அப்படிங்கிற அவார்டையும் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளே வந்து ஒரு கேப்சியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. இந்த கேப்சியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து பயணிகள் எல்லாமே அந்த கேப்சியூல்குள்ளே தான் இருக்கணும். இப்போது கேப்சியூல் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியா, அதை தான் நம்ம கேப்சியூல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கேப்சியூல்குள்ளே இந்த பயணிகளை வச்சுட்டு இந்த கேப்சியூலுக்கு சுற்றி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த லூப் வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னா, ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த லூப்பை க்ரியேட் பண்ணி இந்த லூப்பை வந்து ஒரு 10-30 மீட்டருக்கு நடுவில் வந்து வெல்டிங் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அந்த வெல்டிங் பண்ணுற இடத்துல பூரா பைலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரிட்ஜ் கனெக்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதை தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த லூப்பை வந்து தாங்குது. இந்த லூப், இந்த பைலன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு எர்த்துக்கு வேக்கே வருது, ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா கூட அந்த அதை வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அதை பார்த்துக்கிறது, அதுக்கு தான் இந்த பைலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து எந்த ஒரு வெதர் கண்டிஷன்ஸ், இப்போ எந்த மாதிரி கிளைமேட்லேயும் வந்து அது ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அப்புறம் இந்த லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பைலன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லூப்புக்குள்ளே தான் இந்த கேப்சியூல் வந்து மூவ் ஆக போகுது. இதில் இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரயில்வே ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இப்போ ஏன் வந்து நம்ம ரயில்வே ட்ராக்கில் வந்து ஒரு நார்மல் ட்ரெயின் போகும்போது நமக்கு இவ்வளோ ஸ்பீடாக போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன், உராய்வுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது காற்று தடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ரெயிலும் அந்த நம்ம அந்த ட்ரெயினோட வீலும் நமக்கு வந்து அதில் அட்டாச் ஆகி போகும். அதாவது மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு நமக்கு அந்த ரொட்டேட் ஆகி போகும்போது அந்த இடத்துல உருவாகிறதா உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இதை காற்று தடை அப்படின்னா, இப்போ நார்மலாக அந்த டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணும்போது, இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கும்போது, இப்போது அந்த ட்ரெயின் வந்து இப்படி மூவ் ஆகும்போது இந்த காற்றை என்ன பண்ணணும்னா, இது விலக்கி தான் இது வந்து மூவ் ஆகணும். காற்றுடைய தடை எதிர் திசையில் அடிக்கும்போது அந்த காற்றை வந்து நம்ம விலக்கிட்டு இந்த ட்ரெயின் வந்து முன்னாடி போகணுங்கிற பட்சத்தில், அப்போ அந்த காற்று வந்து இதோடைய ட்ரெயினுடைய வேகத்தை வந்து குறைக்கும், அது வந்து கூட்டாது குறைக்கும்.
ஸோ அப்போ அந்த காற்றுடைய தடை இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே இல்லாமல் இருந்து அப்போ தான் நம்ம என்ன கிரியேட் பண்ண, இப்போ இந்த ரெண்டு விஷயமுமே எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த கான்செப்ட் தான் இந்த ஹைப்பர்லூப் கான்செப்ட். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது, ஏர் ரெசிஸ்டன்ஸையும் ரொம்ப கம்மி பண்ணிடணும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறது தான் இந்த ஹைப்பர்லூப் கான்செப்ட். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா, நமக்கு ரெண்டு மேக்னெட் வைக்கிறாங்க, அதாவது மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மேக்னெட்டிக் லெவிடேஷனாக என்னென்னா, இப்போ இந்த ரெண்டு மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெண்டு எலக்ட்ரோ மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற மேக்னெட்டும் மேலே இருக்கிற மேக்னெட்டும் எப்படி இருக்குன்னா, எதிரெதிர் துருவங்களில் இருக்கும். ஸோ நம்ம தெரியும், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, எதிரெதிர் துருவங்களில் இருக்கக்கூடிய காந்தங்கள் இருக்கும்போது அதுக்கு அப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த இது வந்து விலகி செல்லும். அதாவது ரெண்டுக்குமே வந்து டிஸ்டன்ஸ் வந்து மேலே தூக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷனுங்கிற கான்செப்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய மேக்னெட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய மேக்னெட், இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராக்கு, மேலே ட்ரெயின் போகக்கூடிய அந்த ட்ராக்குக்கும் அந்த ட்ரெயினுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் தூக்கி விடுறது, அந்த ட்ரெயினை வந்து அந்த ட்ராக்கில் படாமல் அப்படி லிஃப்ட் பண்ணுறது, அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த ட்ரெயினை வந்து அந்த இடத்துலேருந்து தள்ளிவிடும், ப்ரொபல்ஷன் கொடுக்கும், முன்னாடி மூவ் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். இது முக்கியமாக எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, இந்த கேப்சியூலுக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த லூப்பு, அந்த கேப்சியூலுக்கும் அந்த லூப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா வெற்றிடமாக தான் இருக்குது. ஸோ வெற்றிடத்தில் போகும்போது நமக்கு அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து கம்மியாக இருக்கும், இருக்காது ஆல்மோஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னாகும், நமக்கு வந்து காற்றினுடைய வேகம் வந்து நம்மளுடைய வேகத்தை வந்து தடை பண்ணாது அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த 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 டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோட் மேப், அதாவது நம்ம வந்து எந்த மாதிரியான ட்ராக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து கிரிட்டிக்கல் டேர்னிங்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதாவது போயிட்டு இருக்கும்போதே ரொம்ப, அதாவது ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரியான டேர்னிங் வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப அளவு வளைவு வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது அப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பீடாக போயிட்டு இப்படி திரும்பும்போது மக்களுக்கு, அதாவது இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். எப்படி ஒரு ரோலர் கோஸ்டரில் போகும்போது நமக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரியான விஷயமாக தான் இதுவும் இருக்கும். இன்கேஸ் இப்போ திருப்பங்கள் வந்து நிறையா இருக்குது, நிறைய திருப்பங்களும் இருக்கக்கூடாது. இப்படி நிறைய இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஜி ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஜி ஃபோர்ஸ் அப்படின்னா அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது ஜி ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு சரியான ஒரு இதை கொடுக்காது. அதாவது இவங்களுக்கு வந்து அந்த சேஃப்டினஸ் வந்து இருக்காது, அவங்களுக்கே வந்து ஏதாவது உடம்புக்கு முடியாமல் வரலாம். ஸோ அதுக்காக தான் இதில் நிறைய திருப்பங்களும் இருக்கக்கூடாது, அதிக வளைவு கொண்ட இடமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து ரோட் மேப்பே டிசைன் பண்ணணும். ஸோ இதில் உள்ள ஏர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டியூபுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 200,000 அடிக்கு மேல் நம்ம வந்து கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் டெக்னாலஜியை நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து இப்போது ரிசர்ச்சில் வந்து கொஞ்சம் முன்னேறி போயிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா 100 மீட்டர் அளவுக்கான அந்த சோதனை ஓட்டத்தில் தான் வெற்றி கண்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக 500 மீட்டர் வரை வந்து இதை சோதனை பண்ணுறதுக்காக இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ், இந்த டெக்னாலஜியோட ப்ராசஸை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், அதாவது பிரேக் சிஸ்டம், அதாவது இன்ஜின், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ள ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோதனை ஓட்டமும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம். மீண்டும் இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயமாக நம்ம கருதணும். அண்ட் இது போல் இன்னும் சில வீடியோக்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.